அவர்களை விட உலகத்தில் சோதிக்கப்பட்ட யாராவது உண்டா? வீட்டில், வெளியில், சொந்தமாக உடலில் எல்லா சோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்டவர்கள். ஒரு பிரம்மாண்டமான தலைவர் என்று மட்டுமே அவர்களின் வரலாற்றை நாம் பார்க்க முடியாது. நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், படுக்கையில் படுத்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுமார் 12-20 நாட்கள் கடைசியாக படுக்கையில் முடியாமல் இருந்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவெல்லாம் அவர்கள் சொந்த உடல் அளவில் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட சோதனை, வீட்டளவில் சோதனை. ஒன்றன்பின் ஒன்றா எல்லா மக்களும் மௌத்தாகி இருக்கிறார்கள் பாத்திமா தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சோதனை. நம்மில் எத்தனை பேருக்கு 7 மக்களை பெற்று 6 பேர் மௌத்தாகி அந்த தந்தையை 6 பேரையும் அடக்கம் செய்து இருக்கிற ஒரு குழந்தையோடு வாழ்வது யார்? பெருமானாரின் சோக வரலாற்றில் நிறைய சோதனைகள். இது மக்கள் எல்லாம் படிப்படியாய் ஒவ்வொன்றாய் அவர்கள் இருக்கிற போது யுத்தகலங்களில் பட்ட சோதனைகள், வாங்கிய அடிகள், வாங்கிய திட்டுகள், ஊரை விட்டு துரத்தப்பட்ட வரலாறு, வேறு ஊரிலே அடி வாங்கிய வரலாறு, கால் உடைந்த வரலாறு, பல் உடைந்த வரலாறு, கன்னத்திலே காயப்பட்டு ரத்தம் பழிந்த வரலாறு, இத்தனையும் பெருமானார் சொல்லும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டளவில் மட்டுமல்ல வெளியிலே யுத்தகலங்களிலே பட்ட சோதனைகள் அப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் யாரோடு வாழ்கிறார்களோ அந்த மனைவிமார்களை பற்றி அவதூறு சொல்லி, அந்த பெண்கள் தவறானவர்கள் என்று சொல்லி, ஒரு மனிதன் பொருளாதார சோதனைகளை கூட தாங்குவான், மானத்தில் கை வைப்பதை தாங்க முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானபங்கப்படுத்தப்பட்டு அவர்களின் குடும்ப மானத்திலும் கை வைக்கப்பட்டது. எத்தனை எத்தனை சோதனைகள்! இவைகள் எல்லாவற்றிலேயும் ஒவ்வொரு சோதனையின் போதும் அல்லாஹ் அவர்களினுடைய பொறுமையை, அவர்களின் சகிப்பு தன்மையை பார்க்கிறார். நாளொரு மேடை பொழுதொரு வண்ணம் நீட்டவும் நிற்கவும் பிடிக்கிற போதெல்லாம் முனாஃபிக்குகளுடைய, நயவஞ்சகர்களுடைய ஒவ்வொரு ஃபித்னா ஒவ்வொரு நாளும் நிற்கும். மதீனாவில் போராட்டக்களவே வாழ்க்கையாக போனவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இத்தனை நேரத்திலும் அந்த தயங்காத உள்ளம், அல்லாஹ்வுக்காக வேண்டி இதை பொறுமையோடு அணுகிய பாங்கு, தன்னுடைய மக்கள் ஒவ்வொருத்தரா மௌத்தா போறப்பெல்லாம் இன்னால் இன்னா இழைக்கிறார்கள் மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்தோம்னா அது சிகரங்கள், பொறுமையின் சிகரங்களா தாண்டி அல்லாஹ் சொல்லுவான், நாயகமே பொறுமையாக இருங்கள், உங்களுடைய பொறுமை அல்லாஹ்வுக்காக, வேற எதற்காக